ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்பிஓ ஜாபில் முக்கியமான விஷயம். நம்ம என்ன ஜாப் சூஸ் பண்ண போகிறோங்கிற விஷயத்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் வீட்டில் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ண முடியும்னு சார் சொல்லியிருக்காரு. நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ண போகிறீங்க, எப்படிலாம் அந்த ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க, அதை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே தெரியும். அதுக்கப்புறம் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நானும் உடனேக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா வெப்சைட் பிளாக் இருக்கணும், இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருங்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னென்னா யூடியூப் சேனல் இருக்கணும். அதில் நீங்கள் வந்து மாதத்துக்கே ஒரு நாலு வீடியோ தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் ஓகே, நியூவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை உங்களுக்கு இந்த தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி அதை கொடுத்தாலும் ஓகே, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் ஓகே. அவங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஒர்க் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சு நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை என்னால் முடியாது, இது ரெண்டுமே என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் மைக்ரோ டாஸ்க்கு. அது வந்துட்டு எஸ்பிஓலேருந்து என்ன கொடுக்குறாங்க ஒர்க்கோ அதை மட்டும் செஞ்சால் போதும். பழைய மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை ஆர்டிக்கல் ரீட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ரிவ்யூ பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அது அப்போ தான் சொல்லுவாங்க என்ன ஒர்க் இருக்குன்ட்டு. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்ய முடியும். ஆனால் மெயினாக நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நியூவாக கூட சேனல் ஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் நியூவாக கூட யுவர் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓனாக உங்கள் சேனல்னு இருந்தாக்கா நீங்கள் வந்து அதை கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் மைக்ரோ டாஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் அதை தான் சூஸ் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஒன்று லேப்டாப் இருக்கணும், இல்லை யூடியூப் சேனல் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மைக்ரோ டாஸ்க் தான், அது கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஒர்க் இருக்குது கண்டினியூஸாக எஸ்பிஓவில் நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மைக்ரோ டாஸ்க்கை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஜாபை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமெல்லாம் நான் இன்னும் ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் அது ஃப்யூச்சரில் வரும். இப்போ ஆனால் மெயினான தேவை என்ன அப்படின்னா யூடியூப் சேனல் இருக்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மைக்ரோ டாஸ்க்கு என்ன தேவைங்கிறது ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்குன்னு ஐடி, உங்களுக்குன்னு மொபைல் எப்பவும் போல் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். அது டெய்லி டாஸ்க்காக இருக்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸாக இருக்கலாம், அது சொல்லுவாங்க இனிமே தான். அதன்படி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் கண்டினியூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நான் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக இது மூணில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நீங்கள் எந்த ஒர்க்குமே சூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒர்க்கு எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.